ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ராஜ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தனகுமார். நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சம்மந்தமாக சம்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். சிம்பிளிஃபிகேஷனில் ஏற்கனவே சில சம்ஸ் பார்த்தேன், இன்றைக்கி அதில் விட்ட மீதி சம்ஸ்லாம் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன்று. இதை எப்படி எழுதலாம்னா, இந்த எக்ஸ் பவர் ஃபோரை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். இதை வந்து ஒன்றை வந்து மைனஸ் ஒன்று ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். இப்போ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்முலாலாம் இருக்குது. அப்போ மேலே உள்ளதை அப்படியே எழுதிக்கிடுவோம். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை, இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி மாதிரி. அப்போ எக்ஸ் ப்ளஸ், அப்போ இங்கே ஸ்கொயர்டு போடுமா, அப்போ தானே எக்ஸ் பவர் ஃபோர் வரும். அப்போ இது ஏ, இது பி. அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி ஆன்சர் என்னண்டா, ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்று. அடுத்த சம் பார்த்தீங்களாக்கா, இங்கே டூ பவர் த்ரீ ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இந்த இந்த மூணை இந்த ரெண்டால் பிரிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்னா, டூ பவர் சிக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே அஞ்சு பவர் மூணுன்னு எழுதிக்கலாம். அப்படியே அடுத்து இன்ட்டு இங்கே நூற்றி இருபத்தஞ்சி வந்து அஞ்சு கியூப்னு எழுதிக்கலாம். அஞ்சு கியூப்பு ஹோல் பவர் டூ பை த்ரீன்னு எழுதிக்கலாம். கீழே ரெண்டு பவர் நாலு எழுதிக்கலாம். இப்போ இங்கே அஞ்சு இந்த மூணையும் இந்த மூணு அடிச்சிடலாம். அப்போ இங்கே இந்த நாலு, இங்கே நாலு போனால் மீதி ரெண்டு இருக்கும். அப்போ மீதி என்ன இருக்கும்னா, இங்கே வந்து இங்கே டூ பவர் டூ, கீழே இங்கே அஞ்சுக்கு பவர் மூணு இருக்குது, இங்கே அஞ்சு பவர் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ கழிச்சமாக இந்த அஞ்சு ஸ்கொயர்டு கீழே கொண்டு வந்து கழிச்சமாக ரெண்டு. அப்போ கீழே வந்து அஞ்சு மட்டும் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து டூ ஸ்கொயர்டு வந்து நாலு, நாலு பை அஞ்சு. இதான் ஆன்சரு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்கள். இப்போ ஒன் பை டூ பவர் டூ, அதுக்கு பவர் மைனஸ் டூ, அதுக்கு பவர் மைனஸ் ஒன்று இருக்குது. இப்போ அப்படியே ஒன் பை டூன்று அப்படியே எழுதிக்கலாம். நம்ம பவரில் போடுறதப்புறம் என்ன செய்வோம், பெருக்குவோமா. அப்போ டூ இன்ட்டு டூ ரெண்டு, இன்ட்டு மைனஸ் ரெண்டு, இன்ட்டு மைனஸ் ஒன்று. இதெல்லாம் பெருக்குன்னா என்ன வரும், ஒன் பை ஒன் பை டூ இரண்டாம் நாலு மைனஸ் நாலு. இங்கே மைனஸ் ஒன்று பெருக்கணுமாக்க நாலு ஆயிரும். அப்போ இதை உள்ளே பெருக்கணும், ஒன்று பவர் நாலு வந்து ஒன்று தான், ரெண்டு பவர் நாலு வந்து பதினாறு. அப்போ ஆன்சர் வந்து ஒன்று பை பதினாறு. இதுதான் ஒன்று பை பதினாறு தான் ஆன்சரு. அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம்மில் வந்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் கியூப்பு மைனஸ் ஒன்று இருக்குது. இந்த ஒன்று நம்ம ஒன்று இங்கே பவரில் ஒன்று கியூப்புன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் கியூப்பு மைனஸ் ஒன் கியூப்புன்னு இருக்குது. இந்த இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன சொல்லுறதுமா, எக்ஸ் மைனஸ் ஒன்று. அதாவது இது எப்படி எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் கியூப், இது ஃபார்முலா என்னமாக்க, எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபின்டா ஏபி எக்ஸ். இப்போ ஒன்று வந்து பி, அதனால் ப்ளஸ்ஸு ஒன்று, அதாவது பி ஸ்கொயர். இந்த மாதிரி எழுதுகிறோம். இந்த இதுக்கு பதிலாக மீதி உள்ளதெல்லாம் அப்படியே எழுதுகிறோம். பாருங்கள், இப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எழுதிக்கிறோம். கீழே உள்ளதுக்கு பதிலாக இதை எழுதிக்கிறோம், எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்று.
இந்த வகுத்தல் வந்து நம்ம இன்ட்டாக மாற்றணும். இன்ட்டாக மாற்றுறப்ப கீழே உள்ளது மேலே போகும், மேலே உள்ளது கீழே வரும். அப்போ கீழே உள்ளது வந்து மேலே வாஷாக்கும், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை இங்கே வந்து இந்த மூணு ரெண்டுலேயுமே இருக்கா, மூணு இங்கேயும் இருக்குது, இது மூணாலே வகுப்படும். அப்போ மூணை காமனாக எடுத்துடுறோம், மூணை காமனாக எடுத்துட்டோமாக்கும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. இப்போ எதை எதை அடிக்கலாம்னு பாருங்கள், இந்ததையும் அடிச்சிடலாம், இந்ததையும் அடிச்சிடலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அடிச்சிடலாம், இந்த எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அடிச்சிடலாம். அப்போ மேலே என்ன இருக்குது, மேலே ஒன்று மட்டும்தான் இருக்குது, கீழே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன்று, இங்கே ஒரு மூணு இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு, இதுதான் ஆன்சரு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த செம்ம இந்த செம்ம எப்படி பண்ண போனால், ஃபஸ்ட் போர்ட் மாஸ் லா யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டிவிஜி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வகுத்தல் 1350 வகுத்தல் 15, இதை ஃபஸ்ட்டு வகுக்கிறோம். அடுத்து 5 கழிக்கிறோம், இதை வகுத்தமாக்கம் 1 15 15, இதில் எத்தனை 15, 135 ஒம்பது 15 135, அப்போ 90. அப்போ 90 மைனஸ் 5 அடுத்து இங்கிட்டு வகுத்தல், இது ரெண்டையும் பெருக்கணமாக்கம். அப்புறம் 47.5, இது ரெண்டையும் பெருக்கணும், 15 × 2.5 பெருக்கணுமாக்கம் 37.5. அப்போ மைனஸ் 37.5, இது ரெண்டையும் கழித்தா 10, இது ரெண்டையும் கழித்தா 90 − 5 வந்து 85 வகுத்தல், இது இதை கழிச்சமாக 47.5 37.5 கழிச்சமாக்கும் 10. அப்போ ரெண்டையும் வகுத்தமாக்க ஆன்சர் வந்து 8.5, இதுதான் ஆன்சரு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்கள், 81 ÷ 5/4. இப்போ இந்த 81 ÷ 5/4 எப்படி எழுதலாம்னா, 81 1/4 ÷ 5 எழுதிக்கலாம். இப்போ இந்த 81 ÷ 3 × 3 எழுதிக்கலாம். அப்போ 3 ÷ 4 √ 4, இந்த 1/4 பதிலாக √4 போட்டுடலாம். 1 ÷ 5 4 5 இருக்குது. அப்போ அந்த √4 இந்த பவரும் கேன்சல் ஆகிட்டமாக்கு மீதி 3 மட்டும் இருக்கும். அப்போ 3 ÷ 5 பெருக்கணுமாக்க 3 × 3 × 5 தடவை போட்டு பெருக்கணுமாக்க எத்தனை வருதுன்னா, ஆன்சர் வந்து 243, இதான் ஆன்சரு. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் 64 ÷ −2/3. இந்த சம்ஸ் எப்படி போய் பார்க்கலாம்னா, இப்போ 64 எப்படி இருந்தால், 64 ÷ 1/3 −2 போட்டுக்கிறோம். இந்த 1/3க்கு பதிலாக நம்ம √3 போட்டுக்கலாம். அப்போ 64 ÷ 4 × 3 எழுதிக்கலாம். இந்த 1/3க்கு பதிலாக √3 போடுறோம். 1 ÷ இப்போ −2. அப்போ இந்த √3 இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 4 ÷ இங்கே ஏற்கனவே −2 இருக்குது. அப்போ 4 ÷ −2. அப்போ இது என்னது, 1 ÷ −4 அப்போ இப்போ இங்கே கீழே வரப்போ +2000. அப்போ ஆன்சர் வந்து 4² வந்து 16. அப்போ 1/16 இந்த ஆன்சரு. நான் அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். இந்த சம்ஸை பாருங்கள், √12
அதுக்குள்ளே ப்ளஸ் ரூட் ஆஃப் 12, அதுக்குள்ளே ப்ளஸ் ரூட் ஆஃப் 12, இப்படியே போயிட்டே இருக்குது. இப்படியே போயிட்டே இருந்தால் ஆன்சர் என்னான்னு பார்க்கணுங்க. இப்போ இதுக்கு என்ன இது ஆன்சர் எப்படி பார்க்குறதுன்னா, நம்ம என்ன 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர்டு 4, 3 ஸ்கொயர்டு 9, 4 ஸ்கொயர்டு 16, 5 ஸ்கொயர்டு 25 எழுதி வச்சுக்கிறோம். இப்போ இங்கே இந்த 12 இருக்கா, இந்த 12 வந்து எந்த நம்பருக்கு இடையில் வரேன், இங்கே வரேன், இந்த இடத்துல வரேன் 12. அப்போ 3 ஸ்கொயர்டுக்கும் 4க்கும் இடையில் வரும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் உள்ள நம்பரை எடுத்துக்கிறோம், 16. 16 வர்க்கம் வந்து 4. அப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து 4. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு அடுத்த உள்ள நம்பரை எடுத்துக்கிறோம். இதுக்கு மைனஸ் இருந்தால் இதுக்குள்ள நம்பர். இப்போ அடுத்த சம் பாருங்கவே, இப்போ அடுத்த சம் வந்து இங்கே மைனஸ் இருக்கா, ரூட் ஆஃப் -12 -√12 -√12 இப்படியே போயிட்டே இருக்குது. இதுக்கு அதே மாதிரி தான், 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர்டு 4, 3 ஸ்கொயர்டு 9, 4 ஸ்கொயர்டு 16. அப்போ இங்கே 12ன்றது எந்த இருக்குது, 3க்கும் 4க்கும் இடையில் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம அதுக்குள்ளே சின்ன நம்பரை எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 3. அடுத்த சம் பார்த்தோமாக்கா, அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் எப்படி பண்ணுவோம், இப்போ இங்கே 2 நம்பர் தான் இருக்குது, 343, 113 இருக்குது. இதை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பீண்டு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 343 ஏ கியூப், 113 இதை பி கியூப்னு வச்சுக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வந்து 343 343. அப்போ இது ஏ ஸ்கொயர்டுன்னு எழுதுகிறோம், 343 × 113. அப்போ இது ஏபின்னு எழுதுகிறோம். இங்கே ப்ளஸ் அப்படி போகலாம். அடுத்து ப்ளஸ் இங்கே 313 × 113, இந்த பி ஸ்கொயர்டுன்னு எழுதுகிறோம். அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்புக்கு நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்புக்கு ஃபார்முலா என்னன்னா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏபி ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு. இதே மேலே உள்ளதுக்கு ஃபார்முலா, கீழே என்ன இருக்குன்னா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. அப்போ இந்த இது மேலே உள்ளதுக்கு பதிலாக இதை எழுதிட்டோம், கீழே உள்ளதுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இப்போ இந்த இதையும் அடிச்சிடலாம், அதாவது ஃபுல்லாக அடிச்சிடலாம். அப்போ மீதி ஏ மைனஸ் பி மட்டும் இருக்கும், ஏ மைனஸ் பி. நமக்கு ஏ வந்து ஏற்கனவே தெரியும், ஏ வந்து என்னான்னு வச்சுருக்கோம், நம்ம வந்து 343 வச்சுருக்கோம், 343 மைனஸ் பி வந்து என்ன 113. ரெண்டையும் கழிச்சமாக்கம் 230. இதுதான் ஆன்சரு. இதோட சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கிலிருந்து அதில் உள்ள சம்ஸ்லாம் பார்க்கலாம். நன்றி.